வாங்க உங்க மங்கள தான் பேசுறேன் கேழ்வரகுல வடை தட்டுவது எப்படினு காட்ற வாங்க கேழ்வரகு வடை தட்டிறதுக்கு தேவையான பொருட்கள் கீரை முருங்கைக்கீரை 1 கப் 1 கப் மாவு 2 வெங்காயம் அரிஞ்சி பொடி பொடியா வெச்சிடுங்க கொஞ்சம் போது உப்பு போட்டுங்க வெங்காயத்தை அரிஞ்ச வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க மாதிரி பிசைஞ்சிட்டோம் பாருங்க கீரையை போட்டுங்க கீரை போட்டு குழந்தைங்க இத நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா மொரமொரப்பா இருக்கும் இந்த வடை उलंदे உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் போடுங்க. போடலனாலும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அது. இது நிறைய தண்ணி தேவையில்ல கொஞ்சமா ஊத்தி வடை பக்குவத்துக்கு பிசைஞ்சி எடுத்துடுங்க. என்னடி மங்களம் இன்னைக்கு? கேழ்வரகு வடை தட்ட போறத? அப்படியாடி? ஆமாங்க அத்த. அதுக்கு தான் பிசைஞ்சிட்டு இருக்கியா? ஆமா. எல்லா பருப்புலயும் தட்டி பாத்துるீங்க. மாவு கேழ்வரகு மாவுல யாரானு வடை தட்டி பாத்துるீங்களா சூப்பரா இருக்கும் வாங்க அத்தை எண்ணெயில தட்டி போட்டு காட்றவாங்க நாங்க செய்யாதத மங்களம் அந்த காலத்துல இப்போ இது கால போக்குல மறந்தாச்சு எல்லாம் நாங்க சாப்பிட்டுறோம் மங்களம் செஞ்சி காட்டு மக்களோ அதே மாதிரி செஞ்சி சாப்பிடட்டும் உடம்புக்கு தெம்பு மக்களே உங்க காலத்துல நீங்க செஞ்சி சாப்பிட்டுறீங்களா அத இல்லன்னு சொல்லல ஆனா இப்போ யார அத விரும்பலையே இப்போ அதனால நம்ம செய்து காட்டுவோம் அத பார்த்து எல்லா ஜனங்களும் கத்துக்கிட்டோம் அத்தை சேரிடி மங்களம் சூப்பர்ரி மங்களம் சைடி மங்களம் இந்த பாருங்க நல்லா மாவை இப்படி பிசைஞ்சிட்டோம் பாருங்க அத்தை சரி செய்ய போவோமா வாங்க அத்தை போலாம் ஓகேடி மங்களம் வாங்க எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சிட்டு பத்த வச்சிட்டு பாருங்க எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல தண்ணி வெச்சிருங்க எடுத்து இந்த மாதிரி அழகா உருட்டிங்க எண்ணெய் காஞ்சிருச்சு போடலாம் வாங்க தட்டிட்டு பாருங்க கேழ்வரகு வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா செவந்துருச்சு பாருங்க நான் எடுக்கறேன் நல்ல செவர மொரமொரன ஆயிடுச்சு பாருங்க பாத்தீங்களா என் மருமகளே அடுத்து கேழ்வரகுளே வடை செஞ்சு அசத்தி விட்டா நீங்களும் இதே மாதிரி செஞ்சி வீட்ல இருக்கறவங்கள அசத்துங்க இந்த முருங்கை கீரை கேழ்வரகு வடை சூப்பரா இருக்கும் சுவையா இருக்கும் செஞ்சு பாருங்க அப்புறம் என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க Facebookல வந்துட்டோம் Twitterல வந்துட்டோம் ஃபாலோ பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்